எஸ்.வி. வேலுமணி மற்றும் அவரது உறவினருக்கு சொந்தமான நிறுவனங்களில் வருவாய் பன்மடங்கு உயர்ந்துள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறையின் முதல் தகவல் அறிக்கையின் மூலம் அம்பலமாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை கோவை சிவனேசனிடம் கேட்கலாம். வணக்கம் சிவனேசன், இந்த முதல் தகவல் அறிக்கையில் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? வணக்கம் கண்ணா. அதாவது முன்னாள் அதிமுக அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி மீது ஏற்கனவே வந்து அதாவது ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு இருந்தது. இந்த நிலையில வந்து அவர் மீது பல்வேறு புகார்கள் வந்தது. இதையடுத்து வந்து இன்று காலை முதலே கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு முன்பாக சென்னை, கோவை மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதில் சென்னையில் வந்து எம்எல்ஏ இல்லத்தில் உள்ள எஸ்.வி. வேலுமணியிடம் நேரடியாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் வந்து விசாரணை மேற்கொள்கின்றனர். இதே போல வந்து கோவையில வந்து அவரது இல்லத்தில் வந்து அதாவது புனியமுத்தூர் அடுத்த சூனாபுரத்தில் உள்ள அவருடைய இல்லத்திலும், அதே சமயத்தில் தொண்டாமுத்தூர் உள்ள அவருடைய பண்ணை வீடு மற்றும் வந்து அவர்களுடைய பினாமி நிறுவனமான கேசிபி உள்ளிட்ட நிறுவனங்களும், அதே சமயத்தில் வந்து அந்த பினாமியிலான சந்திரசேகர் உள்ளிட்டவர்களுடைய வீடுகளிலையும் சோதனை மேற்கொண்டு வருகிறது. இதனால் அவருடைய மைத்துனர் வந்து சண்முகராஜ இல்லத்திலும், அது மதுக்கரில் உள்ள அவருடைய இல்லத்திலும், அதே போல அவரது எஸ்.பி. வேலுமணிய சகோதரரான அன்புடைய வீடு கோவைப்பொருள் உள்ள அவருடைய வீடு மற்றும் வந்து காந்திபுரம் டிராபிக் சாலையில் வந்து அவருடைய நடைக்கடை பல்வேறு இடங்கள்ல வந்து அவங்களுடைய தொழில் அதாவது தொழில் நிறுவன அனைத்திலும் வந்து இந்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இது தவிர பாத்தீங்கன்னா காலையில வந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெறும் இந்த சோதனைகள் வந்து சென்னையில வந்து எம்எல்ஏ இல்லத்தில் உள்ள எஸ்.பி. வேலுமணியுடைய வேலுமணியிடம் நேரடியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்ட ஒரு நிலையில் வந்து காவல்துறையினரோட பணி செய்ய விடாமல் அதிமுக தடுத்தினர். அதே போல வந்து கோவையிலும் அவருடைய இல்லத்தில் வந்து அதிகமான காவல்துறையினர் வந்து அதை பாதுகாப்பு கருவியில் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் வந்து ஏராளமான அதிமுகவினர் வந்து காவல்துறை பணி செய்ய விடாமல் தடுப்புகளை தூக்கி எறிந்தும் கலவரத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்படுது. அதாவது எஸ்.பி. வேலுமணியை பொறுத்தவரை வந்து அவருடைய வருமான வரி பன்மடங்கு உயர்ந்துள்ளது. இதனால் பாத்தீங்கன்னா வந்து பல்வேறு அதாவது பன்மடங்கு உயர்ந்துள்ளது. இது தவிர வந்து ஏற்கனவே வந்து லஞ்ச ஒழிப்புக்கான குற்றச்சாட்டுகள் இதற்கிடையே வந்து ஏற்கனவே கோவையில அதாவது கோவையில வந்து ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக ஏற்கனவே திரைப்பட அதிபர் ஒருத்தர் வந்து அதாவது ரகுநாத் ஒவ்வொரு புகார் அளித்தார். இதற்கிடையே நேற்று சென்னை காவல்துறை ஆணைய அலுவலகத்தில் கோவையை சேர்ந்தவர் வந்து புகார் அளித்தார். தொடர்ந்து பாத்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி மற்றும் கோவை மாநகராட்சியில மாநகரத்துல இந்த அதாவது இந்த திட்டப்பணிகளுடைய பணிகள்ல வந்து ஏராளமான ஊழல்கள் குற்றச்சாட்டுகள் நடைபெற்றுள்ளது. அதிலும் வந்து அந்த ஸ்மார்ட் பணிகளை கோவையில ஈடுபட்டு ஸ்பான்சரி பணிகள்ல வந்து ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டுகளை வந்து நிறைந்துள்ளது. அதுல வந்து அவருடைய பினாமி நிறுவனங்களுக்கே அந்த பணிகளை கொடுத்து அதில் மோசடியில் ஈடுபட்டதாகவும் புகார் வந்தது. கிட்டத்தட்ட 11 கோடிக்கு மேல வந்து ஊழல் புகார் குற்றச்சாட்டு எழுந்தது. இதற்கிடையே தான் இந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். காலை 4 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெறும் சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இது தவிர வந்து அதாவது சென்னை கோவை மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகின்றது. சென்னையில 15 இடங்களிலும் கோவையில 35 இடங்களிலும் வந்து இந்த சோதனையானது நடைபெற்று வருகின்றது. அவருடைய பினாமி நிறுவனங்களான அனைத்து இடங்களிலையுமே இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இதிலும் வந்து அந்த பினாமியான சந்திரசேகருடைய இல்லத்தில் வளவிலுடைய இல்லத்தில் வந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையின் போய் ஈடுபட முயன்ற பொழுது லஞ்ச ஒழிப்பு போலீசாரை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதன் பிறகு வந்து பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு வந்து உள்ளே அனுமதிக்கப்பட்டு லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை ஈடுபட்டு வருகின்றனர். இதே போல வந்து இந்த புனியமுத்தூர் உள்ள சூனாபுரத்திலும் வந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனைகளில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஆத்திமனர் அங்கு கூடி காவல்துறையினரை பணி செய்ய விடாமல் அதாவது தடுப்புகளை தூக்கி வீசி அவர்கள் கலவரத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஒரு பரபரப்பான சூழ்நிலை இருக்கிறது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா வந்து அதிமுகனர் வந்து அந்த கோயில் குவிந்து இருக்கின்றனர். இது தவிர வந்து சட்ட ஒழுங்கு பாதுகாப்பிற்காக காவல்துறை அதிக அளவு குவிக்கப்பட்டிருந்தனர். இது தவிர வந்து சட்ட ஒழுங்கு துணை கமிஷனர் ஜெயச்சந்திரன் வந்து அந்த பகுதியில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார். தொடர்ந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டு வருகின்றது. அதே சமயத்துல வந்து இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள்ன்றது அந்த கோவையில இருந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திலையும் சரி, சென்னையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் உள்ளிட்ட வந்து இந்த பணிகளை வந்து ஊழல் குற்றச்சாட்டுங்கிறது அதாவது அதிக அளவில் எழுந்துள்ளது. அவருடைய பினாமி நிறுவனங்களுக்கே வந்து இந்த பணிகளை கொடுத்து அதுல வந்து பல கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்து அதன் மூலம் வந்து புகார்களும் எழுந்து தற்போது வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையே வந்து இந்த அதாவது இதற்கிடையே கோவையில வந்து 35 இடங்களிலும் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனைகளுக்கு ஈடுபட்டு வருகின்றனருங்க. பாதுகாப்பு கருதி அனைத்து பகுதிகளும் காவல்துறையில் குவிக்கப்பட்டுள்ளனருங்க.
சிவனேசன், எந்த அளவு வெளிப்படை தன்மையுடன் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெற்று வருகின்றது? அது மட்டுமில்லாமல் இந்த எஸ்பி வேலுமணி அவர்களின் உறவினர்களின் கட்டுமான நிறுவனங்கள், அது மட்டுமில்லாமல் ஒப்பந்த முறைகேட்டில் ஈடுபட்ட நிறுவனங்கள் வருவாய் 2013 பிறகு பன்மடங்கு அதிகரித்துள்ளதாக இந்த முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரம், அதாவது பாத்தீங்கன்னா இந்த அதாவது இந்த விசாரணைங்கிறது வந்து காலையில வந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் வந்து அதாவது அதிரடியாக வந்து இந்த சோதனை ஈடுபட்டவன் கூட வந்து அதாவது வெளிப்படை தன்மையுடன் அதாவது அமைதியான முறையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதற்கிடையே வந்து கோவை மாநகராட்சி பொறுத்தப்பட்டும் பாத்தீங்கன்னா அனைத்து பேர் அதாவது கொரோனா நேரத்திலையும் சரி அந்த ஸ்மார்ட் சிட்டி பணிகளின் போதும் சரி எல்லா பணிகளிலையும் வந்து ஊழல் நிறைந்துள்ளதாக குற்றச்சாட்டு இருந்தது. அதிலும் வந்து ஒவ்வொரு ஒப்பந்த பணிகளையும் கூட வந்து கோவை மாநகராட்சியோட இணையதளத்திலையும் கூட அதற்கு வெளியிடப்படாமல் அந்த எவ்வளவு பணிகள் எவ்வளவு மதிப்பீட்டில் நடைபெறுகின்றது என்பதையும் கூட வந்து மறைக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக பல முறை திமுக சார்பில் புகார் அளித்தும் கூட வந்து அதுல அந்த பதிவேற்று இணையதளத்தை பதிவேற்றும் கூட அதுல வந்து ஏற்றப்படவில்லை. அது மூலியமாக பல கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளது. இதுவரை வந்து அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள்ல வந்து அதாவது அவருடைய உறவினர்கள் மற்றும் அவருடைய பினாமி நிறுவனங்களுக்கு மட்டுமே அந்த பணிகள் வழங்கப்பட்டுள்ளது. அதிலும் பழைய பொருட்களை கொண்டு அந்த பணிகள் நடைபெறுவதிலையும் ஊழல் நடைபெற்றுள்ளது. இதுவரை கொரோனா காலங்களிலையும் அதாவது பிளீச்சிங் பவுடர் வாங்கினதில் இருந்து அனைத்து அதாவது சாதாரண தொடக்க கட்டியில முதற்கொண்டு வந்து ஊழல் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தவிர வந்து அதாவது மேம்பாலம் கட்ட பணிகள் உள்ளிட்ட சாலைகள் போடும் பணிகள் சாதாரண சாக்கடை அமைக்கும் பணிகளும் கூட வந்து எஸ்பி வேலுமணி தலையீடு அதிகம் இருந்ததாக கூறப்படுகிறது. இதுல வந்து அந்த அவருடைய பினாமி நிறுவனங்களுக்கும் அவரை சார்ந்த உறவினர்களுக்கு மட்டுமே அந்த பணிகள் வழங்கப்பட்டது. அந்த ஒப்பந்த பணிகள் அந்த ஒப்பந்த பணிகளில வந்து அந்த குறிப்பிட்ட தொகையை விட அதிகமான தொகைகளை போட்டு அந்த பணத்தை வந்து அவர்கள் முறைகேடாக மோசடி செய்ததும் தற்போது தெரிய வந்துள்ளது. இதன் மூலியமாக வந்து கோவை சென்னையில வந்து கிட்டத்தட்ட 811 கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றதாக தற்போது வந்து புகார்கள் வந்துள்ளது. இதையடுத்துதான் அந்த அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனைகளுக்கு ஈடுபட்டு வருகின்றனர். அதிலும் வந்து அவருடைய உறவினர்கள் மற்றும் பினாமி நிறுவனங்கள் அனைத்திலையும் வந்து தற்போது வந்து காலை முதலே வந்து 4 மணி நேரத்துக்கு மேலாக இந்த சோதனைகள் நடைபெற்று வருகின்றது. அனைத்து பகுதிகளும் ஒரே நேரத்தில் அந்த இந்த சோதனைகள் நடைபெற்று வருகின்றது. அதிலும் வந்து கோவையில வந்து அந்த கேசிபி நிறுவனம் மற்றும் வந்து சந்திரத்திற்கு சொந்தமான நிறுவனம் மற்றும் இது தவிர வந்து அவருடைய எஸ்பி வேலுமணிய சகோதரரான அன்புடைய இல்லம் மற்றும் அவருடைய நகைக்கடைகள் உள்ளிட்ட வகையிலும் இது தவிர வந்து கட்டுமான பணி நிறுவனங்களிலும் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனால வந்து அந்த 30 கோவையில மட்டும் 35 இடம், சென்னையில 15 இடம் உள்ளிட்ட திண்டுக்கல் கரூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இந்த சோதனையானது நடைபெற்று வருகின்றது. இந்த சோதனையின் போது அமைதியான முறையில் வந்து காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். லஞ்ச ஒழிப்பு போலீசாரும் அமைதியான முறையில் இந்த சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அதே சமயம் அதிமுகவினரும் அந்த பகுதியில் கூடி வன்முறைகளில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பான சூழலை ஏற்பட்டுள்ளது. சிவனேசன், கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் 53 இடங்களில் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக எஸ்பி வேலுமணி உட்பட 17 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னென்ன பிரிவுகளின் கீழ் இவர்களின் பெயரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறையினரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அதாவது ஏற்கனவே வந்து அந்த கொடுத்த புகாரின் அடிப்படையில் எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட 17 பேர் வந்து இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு பதிவு பகுதியில் அரசின் பணிகளில் வந்து முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் உள்ளிட்ட மற்றும் வந்து லஞ்ச ஒழிப்பு அதாவது அந்த முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் அது தவிர வந்து பணங்கள் பெற்று மோசடி ஈடுபட்டதாகவும் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தவிர வந்து தற்போது வந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் தொடர்ந்து இந்த 4 மணி நேரத்துக்கு மேலாக இந்த சோதனை ஈடுபட்டு வருகின்றனர். இதில் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. தொடர்ந்து இந்த அதாவது இந்த விசாரணையின் முடிவுகள்தான் வந்து அதாவது என்ன மாதிரியான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்பது குறித்து தெரிய வரும். தொடர்ந்து வந்து இந்த கோவையில 35 இடம் மற்றும் வந்து சென்னையில 15 இடங்கள்ல வந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதுல வந்து இந்த விசாரணையின் போது வெளிப்படை தன்மையாக அதாவது இந்த மோசடி தொடர்பான இதுல என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்ற ஆவணங்கள் இருக்கிறது என்பதையும் விசாரணையை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த விசாரணை முடிவில் தான் அவர்கள் என்ன மாதிரியான ஆவணங்கள் கைப்பற்ற விட்டதோ அடுத்த கட்ட விசாரணை என்ன மாதிரியாக இருக்கு என்பது தெரிய வருங்க. முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் பல்வேறு நிறுவனங்கள், அது மட்டுமில்லாமல் அவரது சொந்த நண்பர்களின் வீடுகளுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 53 இடங்களில் காலை முதலே சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை தகவல்களுக்கு தந்தமை நன்றி சிவனேசன். We'll be right back.
சென்னையில் சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் தங்கியுள்ள எஸ்பி வேலுமணியிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர்.